ஏசப்பா நாளை தந்தக்காய் நன்றி ஏசப்பா இந்த ஏசப்பா இந்த வேலையில் ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா இந்த சண்டே கிளாஸ் கவனிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க ஏசப்பா இந்த சண்டே கிளாஸில் இருக்கிற ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ஏசப்பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸே ஆசீர்வதிங்க ஏசப்பா ஏசப்பா இந்த சண்டே கிளாஸை கவனிக்கும் போது ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஏசப்பா உமை ஏசப்பா உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்ய முடியா ஜிபிக்கிற ஏசப்பா ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க ராஜா ஏசப்பா இந்த சண்டே கிளாஸ் இன்னும் நல்லபடியாக நடக்க உதவி செய்ய முடியா ஜிபிக்கிற ஏசப்பா இந்த சண்டே கிளாஸ் ஒவ்வொரு நேரமும் ஏசப்பா ஏசப்பா சாங் செக்ஷன் ஏசப்பா ஏசப்பா ஸ்டோரி செக்ஷன் எல்லாத்தையும் நீங்களே ஆசீர்வதித்து ஏசப்பா ஒவ்வொன்றையும் கவனிக்கபடியா ஜிபிக்கிற ஏசப்பா என் நேசன் மூலம் ஜபிக்கிற ஜூ நல்ல பிதாவே ஆமேன். குட் ஈவினிங். உங்கள் எல்லாரையும் சிம்ரனா ஏஜி சர்ச் சண்டே ஸ்கூல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டீஸ், இன்றைக்கும் நம்ம வந்து என்ன டாப்பிக்கில் லெசன் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் டாபிக் சொல்லிடுறேன். ஓகேயா? ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தை வேவு பார்த்தல். ஓகேயா? ஓகே, போன வாரம் வந்து நம்ம வந்து ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கானான் தேசத்தை வேவு பார்த்ததை குறித்து நம்ம வந்து இன்றைக்கி லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? கர்த்தர் வந்து மோசேன் இடத்துல வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னது அப்படின்னா, கானான் தேசத்தை வேவு பார்க்குறதுக்கு, அதாவது அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, அங்கே இருக்கிற மனுஷங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி பார்த்துட்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தர் வந்து மோசேன் இடத்துல மனிதர்களை வந்து இந்த கானான் தேசத்துக்கு அனுப்ப சொல்கிறார். ஓகேயா? ஸோ கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் ஒவ்வொரு நபரை தேர்ந்தெடுத்து மோசே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்குறதுக்காக மொத்தம் 12 கோத்திரத்திலேருந்து ஒவ்வொருத்தரனா 12 நம்பர்ஸ் அப்படி தானே? ஓகே, 12 பேரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேவு பார்க்குறதுக்காக கானான் தேசத்துக்கு அனுப்புகிறாரு. ஓகேயா? ஸோ அதில் வந்து ரெண்டு பேருடைய நேம் வந்து பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா காலேப். ஓகேயா? இந்த ரெண்டு பேரை தான் பைபிளில் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா? இந்த 12 பேரில் இந்த ரெண்டு பேரும் ஒருத்தவங்க. ஓகேயா? ஓகே, அப்போ வந்து போகும்பொழுது மோசே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
இந்த 12 பேர்கிட்டையும் நீங்கள் போய் தேசம் வந்து எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு வாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற விளைச்சல்கள் எப்படி இருக்குது, நம்ம வந்து அந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கு அது ஏற்ற இடமா என்னன்னு சொல்லி வேவு பார்த்துட்டு வர சொல்லுவார். ஓகேயா? ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மோசே வந்து இந்த 12 பேரையும் அனுப்புவார். ஓகேயா? ஸோ போய் இந்த 12 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பாங்க. சரியா? என்னென்ன விஷயங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேவு பார்த்துட்டு அவங்க வந்து 40 நாள் கழித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க திரும்ப பாளையத்துக்கு வருவாங்க. ஓகேயா? ஸோ 40 நாள் கழித்து அவங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அவங்க என்ன இதெல்லாம் கையில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, திராட்சை குலையை கொண்டு வந்திருப்பாங்க, அப்புறம் அத்திப்பழம், அப்புறம் மாதுளம்பழம், இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பார், அங்கே இருக்கிற விளைச்சல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அங்கே இருக்கிற பழங்கள் வந்து கிடைச்சாலும் கொண்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால்தான் இது எல்லாத்தையும் இந்த போன மனிதர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் அவங்க கொண்டு வந்துட்டு மோசே நடத்துல சொல்கிறாங்க, கண்டிப்பாக இந்த கானான் தேசம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மோசே நடத்துல சொல்கிறாங்க. ஆனாலும் அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த எல்லா கனிகளையும் கொடுத்துட்டு இதெல்லாம் அந்த தேசத்தோடைய கனிகள்னு சொல்லி எல்லாம் பாசிட்டிவாக எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போன இந்த 12 பேரில் இந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க, அங்கே ராட்சதர்கள்லாம் இருக்கிறாங்க, நாங்கள்லாம் அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வெட்டுக்கிளிகளை மாதிரி இருந்தோம், அங்கே வந்து நம்மளை அழிச்சிருவாங்க, நம்மளை மேற்கொண்டுருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி தவறான காரியங்களை என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனங்கள் மத்தியில் பரப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக எப்போவும் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அழுது புலம்புவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எங்களை வந்து இப்படி எகிப்து தேசத்துலேருந்து இப்படி கொண்டு வந்துட்டிங்களே, நாங்கள் எங்கே போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக புலம்புறாங்க. ஸோ அதை கேட்ட உடனே இந்த போன அந்த 12 பேரில் 2 பேர் இருக்காங்க இல்லையா, யோசுவா காலேப், இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை நம்ம வந்து அது வந்து ரொம்ப பாதுகாப்பான தேசம்தான், கண்டிப்பாக கர்த்தர் வந்து அவங்கள நம்மளுடைய கையில் ஒப்பு கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் ஜனங்கள் யாரும் கேட்குற மனநிலையில் இல்லை. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவ்வளோதான், நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போகிறோம், எங்களுக்கு கானான் தேசம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மோசே நடத்துல சொல்கிறாங்க. சொன்ன உடனே மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுந்து அவங்க வந்து ஜனங்கள் இடத்துல கேட்குறாங்க, நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து கர்த்தருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துருச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே. உடனே கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோசே நடத்துல சொல்கிறாரு, நான் வந்து இவங்க வந்து என்னை ரொம்ப கோவப்படுத்துகிறாங்க, அதனால் நான் வந்து இவங்களை கொள்ளை நோயினால் உங்களை அழிக்க போகிறேன், அதனால் நான் உன்னையை வந்து கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசே நடத்துல வந்து கர்த்தர் சொல்கிறார். ஆனால் மோசே வந்து என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய கோபத்திலிருந்து அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து அழிக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து மாற்றுறதுக்காக கர்த்தர் இடத்துல அழுது புலம்பி வேண்டுறார். ஓகேயா? ஸோ குட்டீஸ், நம்மளும் இந்த ஜனங்கள் மாதிரி கர்த்தருக்கு விரோதமாக நம்ம வந்து எப்பவுமே முறுமுறுக்கக்கூடாது. ஓகேயா? நம்ம வந்து கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்காக வச்சுருக்கிற ஆசீர்வாதங்களை சில நேரத்தில் நம்ம இழக்கக்கூடும். அதனால் கர்த்தர் என்ன பாதையை அனுமதிக்கிறாரோ அதில் வந்து நம்ம சந்தோஷமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த வழியில் நம்ம நடக்கணும். ஓகேயா? கர்த்தருக்கு விரோதமாக நம்ம ஏதாவது செயல்பட்டோம், அவருக்கு விரோதமாக நம்ம முறுமுறுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வந்து தடை பண்ணிடுவார். ஸோ குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், நான் மீண்டும் உங்கள் எல்லாரையும் வேறொரு லெசனோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். ஹாய் பிள்ளைகளா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, இப்போ மனப்பாட வசனம் பார்க்கலாமா? எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும்
மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:36. இன்னொரு வாட்டி சொல்லாமா, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8:36. சரிங்களா, வசனத்தை நினைச்சிங்க நன்றாக படித்து மனப்பாடம் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக பயன்படுத்துங்கள். இந்த வசனத்தை நினைச்சுவாங்க. இப்போ நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்களும் கேளுங்க, மீண்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். சரிங்களா, சொல்லி சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். பாய். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவர்களோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் எவர்களோ மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்கிறது. நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதம் படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்களோ மரணத்தை விரும்புவார்கள் நீதி என்று சொல்கிறது. நீதிமொழிகள் 8:36. ஹலோ கிட்ஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் எல்லா செக்மெண்ட்ஸையும் நீங்கள் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்க. இப்போ கூட நம்ம வேத அறிவை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் எல்லாருமே கரெக்டாக கவனிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இந்த வாரம் நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் நம்ம வேத அறிவை பற்றி பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, எந்த டாபிக் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னால், தண்ணீர். எல்லோரும் சொல்லுங்கள், தண்ணீர். தண்ணீரோட ரிலேட்டடை பற்றி இன்றைக்கி வேத அறிவை நம்ம பார்க்க போகிறோம். தண்ணீர் வந்து நம்ம எப்போவுமே டெய்லி பர்பஸ் பண்ணுறது அப்படி தானே, சரியா? அதே மாதிரி நம்ம பைபிளில் தண்ணீரை பற்றி நிறையா, தண்ணீரில் நிறைய அற்புதங்கள், சில பனிஷ்மெண்ட்ஸ், சில மிராக்கிள்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் பேஸ்ட் மிராக்கிள்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? அதில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மோசே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், எல்லோரும் சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள், மோசே. இன்னும் எனக்கு கேட்கல, மோசே. ஆமாம், மோசே வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டாருன்னு தெரியுமா? கரெக்டாக ஒரு தம்பி சொல்லிட்டான், நைல் நதியிலேருந்து எடுக்கப்பட்டான். மோசே தண்ணியிலேருந்து ஏன் எடுக்கப்பட்டார் அப்படின்னா, மோசே பிறக்கிற அந்த நேரத்தில் ராஜா வந்து ஒரு கட்டளை கொடுத்தாராம். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பிறக்கிற, அதாவது ஆண் குழந்தைகள் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கொலை பண்ணணும், ஒன்று நதியில் தூக்கி போடணும், அல்லாட்டா அவங்கள வந்து எப்படியாவது ஒரு வகையில் அவங்கள கொண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ராஜா, அதாவது பரோ. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், பார்வோன். இங்கிலீஷில் வந்து ஃபரோன்னு சொல்லுவாங்க, சரியா? இப்போ பார்வோன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார், ஒரு ரூல் போடுறாரு. இதாவது என்னென்னா, அந்த நேரத்தில் மோசேயோட அம்மா, அதாவது அந்த குட்டி ஒரு பேபியோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பேபி ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பேபியை வந்து எப்படியாவது நம்ம கொல்லக்கூடாத காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நாணல் பெட்டியில் என்ன பண்ணுறாங்க, அந்த பேபியை வச்சுட்டு நைல் நதியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேபியை வச்சு அனுப்பி விடுறாங்க. அந்த நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், பார்வோனோட குமாரத்தி, அதாவது பிரின்சஸ், எகிப்தோட பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரம் வந்து குளிக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போது அந்த நாணல் பெட்டியை பார்க்குறாங்க, தண்ணியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பேபி எடுக்கிறாங்க. அந்த பேபிக்கு வந்து ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், அதனால் இவனுக்கு மோசே என்று பெயர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்து நாட்டோட இளவரசி மோசே அப்படிங்கிற பேரை தண்ணியிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த பேபிக்கு என்ன பண்ணுறாங்க, பேர் வைக்கிறாங்க. இதை தான் நம்ம யாத்திராகமும் 2:10 ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பேபிக்கு பெயர் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், வாட்டர் ரிலேட்டட் பனிஷ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். தண்ணீருக்கு சம்மந்தமான ஒரு பனிஷ்மெண்ட் நடக்குது. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னால், யோனா தாத்தா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். யோனான்னு சொன்னோன்னா எல்லாருமே சிரிக்கிறீங்க அப்படின்னு தானே. ஆமாம், ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, சிலர் வந்து பனிஷ்மெண்ட்லேருந்து காப்பாற்றுறாங்க. இதில் வந்து என்னென்னா, கர்த்தர் யோனா அப்படிங்கிற ஒரு தாத்தா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கரெக்டாக ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. எந்த இடமும் உங்களுக்கு தெரியுமா? கரெக்டாக சொல்கிறாங்க, நினிவே. ஆமாம், நினிவே அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் இந்த யோனா தாத்தா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, நினிவேக்கு போகாமல் தர்ஷிஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் ஏறி போகிறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோனா தாத்தா மேலே கோபப்பட்டு
என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பிரளயமே, அதாவது கிட்டத்தட்ட சுனாமி மாதிரி ஒரு ஒரு பெரிய புயல் அடிக்குது, அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யோனா தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த யோனா அப்படிங்கிற தாத்தாவை தூக்கி தண்ணியில் தூக்கி போடுறாங்க. இதுதான் வாட்டர் ரிலேட்டட் பனிஷ்மெண்ட், தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு தண்டனை. சரியா, முத நம்ம வந்து தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தோம், ரெண்டாவது தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை பார்த்தோம். இப்போது நம்ம ரெண்டு விதமான வாட்டர் ரிலேட்டட் இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம் அப்படி தானே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வாட்டர் ரிலேட்டட் மிராக்கிள்ஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோம், தண்ணீர் சம்மந்தப்பட்ட அற்புதங்கள். தண்ணீர் சம்மந்தப்பட்ட அற்புதங்கள்லாம் ரெண்டு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு பையன் கரெக்டாக சொல்லிட்டான். அதாவது தண்ணீர் சம்மந்தப்பட்ட அற்புதம்னா நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கரெக்டாக ஞாபகம் வர்றது கானாவூர் கல்யாணம். ஆமாம், கரெக்ட். ஏசப்பா அவங்களோட தாய் அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. அந்த கல்யாண வீட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், திராட்சை ரசம், அதாவது ஒயின், கிரேப் ஒயின், அதாவது என்ன ஆகுது, தட்டுப்பாடாகுது. அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணீரை வச்சு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, தண்ணீர் எல்லாத்தையும் ஒரு கச்சாடின்னு உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டில் வந்து இப்போது குடம் மண்பானை அந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுருக்கோம். முந்தி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல ஒரு பாறை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு, அந்த அதில் வந்து நல்லா குடஞ்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஜாடி மாதிரி நல்ல ஒரு ஆளோட ஹைட்டுக்கு இருக்கும், அந்த ஹைட்டில் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்டில், எல்லா யூதர்களோட வீட்லேயும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நல்லா ஃபுல்லாக தண்ணீர் நிரப்பி வச்சுருப்பாங்க. அந்த கற்சாடியில் வந்து ஏசப்பா அந்த தண்ணீர் எல்லா வச்சும் ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, திராட்சை ரசமாக மாற்றினாங்க. இதை வந்து நம்ம யோவான் 2:9 நம்ம பார்க்கலாம், தண்ணீரினால் நடந்த அற்புதம். இன்னொரு அற்புதம் அதே மாதிரி நடந்துச்சு ஏசாயாலையும், இதே மாதிரி தான். ஏசாயா 1:22 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், திராட்சை ரசம் வந்து கலப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா, எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு வந்து பியூராக இருக்கணும், ஆனால் சில கலப்படங்கள் அப்படிங்கிறத நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுது. அதே மாதிரி தான் தண்ணீரில் திராட்சை ரசம் என்ன ஆகுது, கலப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:22 நம்ம பார்க்குறோம். சரியா, ஓகே கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜென்ரல் நாலேஜ் அபவுட் பைபிளை நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம், ஃபஸ்ட்டு மோசையை பற்றி பார்த்துருக்குறோம், ரெண்டாவது யாரை பற்றி பார்த்தோம், யோனா தாத்தாவை பற்றி பார்த்தோம், மூணாவது கானாவூர் கல்யாணத்தில் நடந்த திராட்சை ரசத்தின் அற்புதத்தை பார்த்தோம், கடைசியாக லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன பார்த்தோம், கரெக்டாக திராட்சை ரசத்தின் கலப்பு. வெரி குட் கிட்ஸ், எல்லாருமே 4 பாயிண்ட்ஸை கரெக்டாக சொல்லிட்டீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பாய். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிற பகுதி வந்து அறிந்து கொள்வோம். சரியா, இன்றைக்கி அறிந்து கொள்வோம் பார்ப்போமா? சரி, நீங்கள் வந்து டெய்லி காலையில் எல்லோரும் ப்ரெஷ் பண்ணுவீங்களா? டெய்லி ப்ரெஷ் பண்ணி டெய்லி நல்லா குளித்து நல்லா முகங்கழுவி நீட்டாக இருப்பீங்களா? சரி, இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம பண்ணுற ஒரு ஒர்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் நம்ம அறிந்து கொள்வோங்கிற பகுதியில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம வந்து டெய்லி ப்ரெஷ் பண்ணுவோம் அப்படி தானே, எப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ப்ரெஷ் பண்ணுவோம் அப்படி தானே. டெய்லி காலையில் நம்ம எழுந்திரிச்சோடனே ப்ரெஷ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்ணணும், நைட்டு படுக்க போகும்ல, நம்ம தூங்குறதுக்கு போகும்ல, எல்லாம் சாப்பிட்டு முடித்து நம்ம எல்லாமே என்னெல்லாம் சாப்பிடணுமோ நைட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டு நம்ம வந்து தூங்க போவோம் அப்படி தானே. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ரெஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து படுக்கணும். ஏன்னா நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே நம்ம பல்லு இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அது வந்து நைட்டு வந்து நம்ம தூங்கினதுக்கப்புறம் கிருமி எல்லாம் வந்து ஒட்டும். அதனால் நம்ம வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், காலையில் வந்து நம்ம எந்திரிச்சோடனையும் ப்ரெஷ் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ப்ரெஷ் பண்ணணும், லாஸ்ட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னுக்கூட்டி நம்ம வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு தான் நம்ம போய் படுக்கணும். ஓகேவா? சரி, அப்புறம் ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து சாக்லேட்டு இந்த ஸ்வீட்ஸு இனிப்பு வகைகள்லாம் சாப்பிடுவோமா?
சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாக்லேட்டு எல்லாம் சாப்பிடுவோம்ல, நம்ம குட்டி பிள்ளைங்க தான் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த சாப்பிடும் போது இல்லை நம்ம பல்லுலலாம் சாக்லேட்டுலாம் நம்ம ஒட்டி இருக்கோம் தான், அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த வாய் வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அது அது வந்து நம்ம பல்லுலலாம் ஒட்டிட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு ஏதாவது கிருமி தொற்று வரும். அதனால் நம்ம வந்து அப்பவும் என்ன பண்ணணும், சாக்லேட்டு இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வாயை வந்து நம்ம வந்து கழுவிடணும், ஓகேவா? சரி, அப்புறம் தேர்ட் வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம், இப்படி தானே சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டதுக்கப்புறமும் நம்ம வந்து உடனே ப்ரெஷ் பண்ணிடணும், ஏன்னா அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதுலேயும் உள்ள ஏதாவது வாய்ஸ் மல் வரும். அதனால் நம்ம வந்து சாப்பிட்ட நான்வெஜ் நம்ம சிக்கன் மட்டன் ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடுவோம்ல, அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிடணும், ப்ரெஷ் பண்ணிடணும். நாலாவது வந்து நம்ம வந்து நம்ம வாய்ஸ் மல் வராதபடிக்கு நம்ம வாயை வந்து நம்மளுடைய இது வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி நம்ம பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம பற்கள் வாய்க்குள்ளே இதில் உள்ள இதெல்லாம் நல்லா என்ன பண்ணுவோம், சுத்தமாக இருக்கும், வாய் துர்நாற்றம் இருக்காது, அந்த ஸ்மெல் வராது, சரியா? ஓகேவா குட்டீஸ், இந்த நாளும் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம ஃபஸ்ட்டு பல் காலையில் எஞ்சோடனே விளக்கணும், நைட்டு தூங்க பொண்ணுக்குட்டி விளக்கணும், பல் தேய்ச்சிட்டு படுக்கணும். அப்புறம் ரெண்டாவது வந்து இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ் பண்ணிடணும், சிக்கன் மட்டன் சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணிடணும். நாலாவது நம்ம வாய் ஸ்மெல் வராதபடி நம்மளை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும், ஓகேவே? ஓகேவா குட்டீஸ், உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா? சரி குட்டீஸ், பாய். ஜெபத்துக்கு வந்துட்டோம், ஓகேவா? இப்போ நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், எல்லோரும் நீல் டவுன் பண்ணுங்க, கண்களை முடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சரி, எல்லோரும் கண்களை முடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் தகப்பனே, இந்த சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவரே நீர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நீங்கள் நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கென்று நாங்கள் செயல்பட ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக அப்பா. இந்த பாடல்கள் அப்பா, நல்ல வசனங்கள், வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வேதத்தில் உள்ள
அப்பா தகப்பனே அந்த பாடங்கள் எல்லாம் நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசேஷித்தமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று நீர் முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவன். அப்பா நீரே அந்த பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் அப்பா பூரணமாய் நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அப்பா சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே அந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்வீராக. தகப்பனே நல்ல ஞானத்தையும் புத்தியும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம் ராஜா படிப்பதற்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.